ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கத்திரிக்காய் அப்புறம் வெண்டைக்காய் இதெல்லாம் விதை எடுக்கிறதுக்காக வச்சுருந்தோம். வெண்டைக்காய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1 வீக் முன்னாடியே நம்ம பறிச்சுட்டு போயிட்டோம். இன்னும் அதுலேருந்து விதை எடுக்கலை. இப்போ கத்திரிக்காய் நல்லா பழுத்துருச்சு. இந்த பெருசாக இருக்குது பாருங்கள், இது ஊதா கத்திரி. லைட்டாக அழி இருக்குல்ல, அது வந்து வெள்ளை கத்திரிங்க. இந்த கத்திரி வந்து பச்சை கத்திரி. மூணு இப்போ தான் நம்ம பறித்தோம். வாங்க விதை எடுக்கலாம். இந்த மாதிரி தாங்க நம்ம தக்காளி விதை எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி பண்ணணுங்க. நம்ம வந்து இப்போ 6 தக்காளியிலேருந்து விதை எடுத்துருக்கோங்க. இப்போ இந்த தக்காளி விதையை நம்ம வந்து வெயிலில் நல்லா காய வச்சிடலாங்க. 2 நாள் கழித்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் விதை எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வெள்ளை கத்திரிக்காயோட விதை எடுக்க போகிறோங்க. அடுத்து நம்மக்கிட்ட வந்து பச்சை கத்திரிக்காய், ஊதா கத்திரிக்காய் 2 இருக்குது. இப்போ நம்ம வெள்ளை கத்திரிக்காய் விதை எடுத்து வச்சுங்க. இதையும் போய் வெயிலில் வச்சுருவோம். அதே மாதிரி இன்னும் 2 கத்திரிக்காய் விதையும் இப்படி தாங்க எடுக்க போகிறோம். நம்ம விதை எல்லாமே வந்து வெயிலில் வச்சு எடுத்தாச்சுங்க. கத்திரிக்காய் விதை, தக்காளி, இது கத்திரிக்காய், அது கத்திரிக்காய், அது வெண்டைக்காங்க. வெண்டைக்காய் வந்து செடியிலேயே நல்லா காஞ்சிருச்சு. அப்படியே அந்த விதையை எடுத்துட்டோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய நாள் வரணும் அப்படின்னா சாம்பல் இருக்குல்லங்க, அதில் கலந்துட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிடலாம். நாம் வந்து இதை வந்து உடனே நட்டுருவோம். ஸோ அதனால் வந்து சும்மா டப்பாவில் போட்டு வச்சுருக்கோங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.